தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தமிழகத்தில் விற்பனை செய்ததாக டெல்லி சிபிஐ வழக்கு. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா மீது குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை கிருஷ்ணரிடம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், இது பற்றி கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? செய்யப்பட்ட குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்று விற்க அனுமதித்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பி வி ரமணா, முன்னாள் டிஜிபி, சென்னை காவல்துறையின் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிராக கடந்த 2022 நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கை விசாரிக்க ஒப்புதல் அளித்து தமிழக ஆளுநர் பிறப்பித்த உத்தரவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் 16வது நபராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும், வழக்கு விசாரணை நடந்த ஒப்புதல் அளித்து பிறப்பித்த உத்தரவில் 17வது நபராக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்து விளக்கம் அளிக்க சிபிஐ புலன் விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் அந்த விளக்க மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விளக்க மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை எம்பி எம்எல்ஏகளுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றுவது தொடர்பாக உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க சிபிஐ வழக்குகளை விசாரிக்கும் முதன்மை சிறப்பு நீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் அனுப்ப பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கு நீதிபதி எழில் வளவன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பான இந்த குட்கா வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், அடுத்த விசாரணைக்கு அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குரிய எம்பி எம்எல்ஏக்கள் வழங்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 2 தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மோகன பிரியா. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.